ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் சார்பாக ஆர்சிடி லிம் டூ ரன் எனும் புதிய திட்டத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். கோவையில் செயல்பட்டு வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் சார்பாக பல்வேறு சமூக நலப்பணிகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் நிதி வசதியற்றவர்களுக்கான புதிய ஆர்சிடி லிம் டூ ரன் புதிய சேவை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் ரொட்டேரியன் காட்வின். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் நடத்தும் லிம் டூ ரன் என்ற உலகளாவிய மானிய திட்டத்தின் சேர்மன். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் நடத்தும் லிம் டூ ரன் என்ற திட்டமானது ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கீயோல் மெத்தடில் வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய லிகமெண்ட், கீழே இருக்கக்கூடிய லிகமெண்ட் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து விஜிஎம் மருத்துவமனையில் வந்து நாங்கள் இலவசமாக வந்து பண்ணுறது தான் இதோடைய எண்ணமே. இதில் வந்து ரெண்டு வரையான பிரிவுகளை வந்து நாங்கள் பார்க்குறோம். முதல் பிரிவில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படும் திட்டம் இது. அவங்களுக்கு வந்து முட்டியில் ஜவ்வில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் வந்து திட்டத்தின் மூலியமாக அவங்களை உள்ளே கொண்டு வந்து இந்த சர்ஜரி அவங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணித்தரோம். அதுக்கடுத்தது வந்து ஒரு அனுதின தொழிலாளிகள், அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பண தட்டுப்பாடு காரணமாக இந்த முட்டியுடைய பிரச்சனை இருந்து அவங்க தொழில் அவங்களுடைய சராசரி வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த திட்டத்தின் கீழே வந்து நாங்கள் கொண்டு வர்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் மற்றும் கொச்சுவஃப் ஜோசப் சித்திரப்பள்ளி டைரக்ட் டேர்ம் கிஃப்ட் ஃபண்ட், அதுக்கப்புறம் யுஎஸ்ஏலேருந்து ரோட்டரி கிளப்